பாதை பேராஜிக்கு தான் எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி வருகிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மதுரை பறவை பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் இப்போது வாழ்த்து. நமது அமைச்சர் ஒவ்வொரு முறையும் சிந்தித்து நமது 15 வார்டுக்கும் அவருடைய சொந்த நிதியிலே தான். சில நேரங்களிலே அமைச்சர் அவர்கள் இரவு 11 மணி 12 மணி அளவில் மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயமா ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பாக நாட்டிலே முதன் மாநிலமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேரூராட்சி பகுதியில் வாழ்கிற தாய்மார்களுக்கும் குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்டவர், அதே மாதிரி கணவனை இழந்தவர்கள், அது மட்டுமல்ல நம்முடைய இதில் முன்னுரிமை இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த புறக்கடை கோழி குஞ்சு வளர்க்கின்ற இந்த நிகழ்ச்சியை பறவை பேரூராட்சியில இன்னைக்கு முதன் முதலாக தமிழ்நாட்டிலேயே பறவை பேரூராட்சியில தொடங்கி வைக்கின்றார். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அண்ணன் முதலமைச்சர் அவர்களுக்கு, அதே மாதிரி கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் என் அன்புக்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி கேபிள் டிவியினுடைய சேர்மன், உங்களுக்கெல்லாம் கேபிள் கட்டணத்தை வந்தவுடன் குறைந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் உங்க எல்லா சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் முதல் தெரிஞ்சு நம்ம கைதட்ட மாட்டேன். மகிழ்ச்சியான அதை பார்க்கிறதே ஒரு சந்தோஷம் இல்லையா? மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாரு, இந்த ஆண்டுக்கு மட்டும் 50 கோடி, இந்த ஊருக்கு மட்டும் 50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முதலமைச்சர். இதுல இந்த 50 கோடி மூலமா அது பாருங்க, ஒரு பெண்ணுக்கு 25 கோடிகள், 60 லட்சம் கோடிகள் வழங்கப்படும், 60 லட்சம் கொடுக்க போறாங்க. நம்ம இன்னைக்கு தொடங்கி இருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் 60 லட்சம் கோடிகள் கொடுக்கப்படுது. ஊராட்சி மற்றும் பேரூராட்சியை வசிக்கும் பெண்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படுது. அதனாலதான் நீங்க பெண்களா வந்திருக்கேன் நான் சொன்னா, அதுக்காக தான் பெண்களுக்கான பிரச்சனையா சொன்னேன். அதே மாதிரி உலக தரம் வாய்ந்த ஒரு கால்நடை பூங்கா நம்ம 1000 கோடி ரூபாயில அமைய இருக்கிறது. இப்ப நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் அண்ணன் தொடங்கினார், 3 நாளைக்கு தொடங்கினார் இல்லையா மாவட்ட நம் முதலமைச்சர், அங்க அதுவும் சேலம் மாவட்டம் இணையிற இடத்துல அந்த பூங்கா அமைகிறது. அதுல அதனுடைய பரப்பளவு மட்டும் 1866 ஏக்கர். இதுக்கு முதல் கட்டமா 366 கோடி ரூபாய் இங்க ஒதுக்கி இருக்கிறார். இது மட்டும் இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி இந்த திட்டத்துல செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகளுக்கும் இது வழங்கப்படுகிறது, முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பதை